ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ற அஞ்சு விஷயங்கள் நான் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். நம்பர் ஒன், இதுதான் என் லைஃப்ல இப்ப வரைக்கும் நான் பண்ண கஷ்டப்படுற ஒரு விஷயம், சேயிங் நோ டு பீப்புள். உங்களுக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது பிடிக்கல அப்படின்னா நீங்க நோ சொல்ல தயங்க மாட்டீங்க. அது யாரா இருந்தாலும் நோ, அது நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல தயங்காத ஒரு பர்சனா இருப்பீங்க. நம்பர் டூ, யூ கட் ஆஃப் பீப்புள். உங்க கூட பழகிற யாராவது இல்ல உங்க கூட க்ளோஸா இன்டராக்ட் பண்றவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல செல்ஃப் ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னா நீங்க அவங்களை கட் ஆஃப் பண்ண தயங்க மாட்டீங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்ட்ராங் கேரக்டர். நம்பர் த்ரீ, உங்களுக்கு ஒரு சில எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் இருக்கும், அதுல நீங்க டீப் போக்கஸ்டா இருப்பீங்க, வேற எந்த விஷயத்திலுமே நீங்க தலையிட மாட்டீங்க. நம்பர் ஃபோர், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ட்ராமாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்க. உங்க லைஃபை எந்த விதத்திலையும் இம்ப்ரூவ் பண்ணாத கான்வர்சேஷனுக்கு போறது. இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இதுல இருந்து எல்லாம் தள்ளி நிப்பீங்க. நம்பர் ஃபைவ், இது என்னோட பர்சனல் ஃபேவரேட்டான விஷயம், இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1% ஆவது உங்களை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நீங்க உங்களே தான் கம்பேர் பண்ணுவீங்க, மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ண மாட்டீங்க. நீங்க நேத்து விட நீங்க பெட்டரா இருக்கீங்களான்னு பாப்பீங்க. இந்த ஒரு அஞ்சு விஷயங்கள் உங்களை ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இதுல சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுனால சொல்றேன்.